கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் காணப்போகிற, சிந்திக்கப் போகிற, தியானிக்கப் போகிற காரியம் தேவனின் உண்மைத்தன்மை. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 9:9. தேவனின் மற்றொரு தார்மீக பண்பு தேவனின் உண்மைத்தன்மை. இதற்கு என்ன அர்த்தம்? தேவன் உண்மையுள்ளவர் என்று நீங்கள் கூறும்போது நீங்கள் பாதுகாப்பாக உணர்ந்து சாய்ந்து கொள்ளக்கூடியவர் என்று அர்த்தம். நீங்கள் யாரை முழுமையாக நம்பியிருக்க முடியும்? யாரை நீங்கள் சார்ந்திருக்க முடியும்? ஒருவர் திடீரென்று உங்களை கைவிட்டு விடுவார் என்ற சந்தேகம் இல்லாமல் யாரை நீங்கள் உங்கள் பாதுகாவலர் என்று சொல்ல முடியும்? இதை பற்றி வேதத்தில் சில புகழ்பெற்ற அறிக்கைகள் உள்ளன. அவருடைய வாக்குறுதிகளை எப்பொழுதும் கடைபிடித்து அவருடைய உடன்படிக்கைகளை மீறாத தேவனின் உண்மைத்தன்மையை பற்றி இது நமக்கு சொல்கிறது. தேவன் தம் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் எப்பொழுதும் நிறைவேற்றுவார் என்று அது நமக்கு சொல்கிறது. ஏசையா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். சோதனைகள் மற்றும் மோதல்களின் எல்லா நேரங்களிலும் தேவன் எப்பொழுதும் உண்மையாகவும் நிச்சயமாகவும் தம் ஊழியர்களை பாதுகாத்து விடுவிப்பார் என்று அது நமக்கு சொல்கிறது. அவர் அழைத்த அனைவரையும் உறுதிப்படுத்தவும் நிறுவவும் தீயவரிடமிருந்து அவர்களை காத்து அவருடைய நோக்கங்கள் நிறைவேறும் வரை அவர்களை வழிநடத்தவும் வல்லவரானபடியினால் தேவன் மீது நம்பிக்கை வைக்க முடியும் என்று அது நமக்கு சொல்கிறது. எல்லாவற்றிலும் ஒரு பெரிய கூற்றை கேளுங்கள். 1 கொரிந்தியர் 9:9 இப்படியாக சொல்கிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். வேறு என்ன நடந்தாலும், என்ன தவறு நடந்தாலும் தேவன் உண்மை உள்ளவர் என்பதில் உறுதியாக இருக்குமாறு பவுல் கொரிந்து பட்டண மக்களிடம் கூறுகிறார். மீண்டும் அவர் கூறுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்க கடவதாக என்று 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறார். இதில் மேலும் அடுத்த வசனத்தை கவனியுங்கள், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இது முற்றிலும் நிச்சயமானது. அவருடைய திட்டங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. அவர் வாக்குறுதி அளித்ததை யாரும் தடுத்துவிட முடியாது. அவர் உங்களை பொறுத்தவரையில் அவர் நோக்கத்தை மாற்றுவதற்கு யாரும் அவரை வழிநடத்தவோ அறிவுரை கூறவோ முடியாது. நீங்கள் பாதுகாப்பாக உணர்ந்து சாய்ந்து கொள்ளக்கூடிய தேவன் ஒருவரே. அவர்தான் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர். அவர் என்றும் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், வாழ்க்கை கொடுப்பவர், பலங்களை கொடுப்பவர், பாதுகாப்பான பாதையில் நடத்துபவர். அவரிடத்தில் உங்களை அர்ப்பணித்து வாழுங்கள், உங்கள் வாழ்க்கை சிறக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.